Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருப்பு காவணி அரிசி வச்சிட்டு ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். நான் இதுக்கு முன்னாடி இந்த கருப்பு காவணி அரிசியோட 10 மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கற ஒரு வீடியோ நான் போட்டுருக்கேன். நீங்க போய் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும் இதோட பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும். வாங்க நான் ஹெல்தியான ஒரு ரெசிபி இது நான் செஞ்சு காட்ட போறேன். இதோட weight loss-க்காக சூப்பரா இருக்கும். இந்த ஹெல்தியான கஞ்சி ரெசிபி எப்படின்னு செய்யறது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுற ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ட் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வந்துட்டு கருப்பு காவணி அரிசிங்க. நான் ஒரு கிலோ பேக்கெட் இது வந்து நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்துட்டு 99 ருபீஸுங்க. இது வந்துட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குறத விட நம்ம தானிய கடைங்க, நாட்டு மருந்து கடைங்க, இந்த விதை கடைங்க இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் வாங்கினோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அன்பாலிஷடாக வாங்க பாருங்கள். இது வந்து அன்பாலிஷடு தான். இது வந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஹாஃப் கப் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இதுவே நமக்கு நிறைய வந்துட்டு கஞ்சி வரத்துக்கு சரியாக இருக்கும். நான் ஹாஃப் கப்பில் வந்துட்டு இந்த கருப்பு காவணி அரிசி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி நல்லா தாராளமாக விட்டு நான் 3 டைம் நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். இதை நான் 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுறேங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதிலே தண்ணி ஊற்றி நல்லா இதை சோக் பண்ண போகிறோம். இது வந்துட்டு எப்பயுமே நம்ம சமைக்கும் போது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சோக் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ஓவர் நைட் நம்ம இதை சோக் பண்ணோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இதை ஓவர் நைட் தான் சோக் பண்ண போகிறேன். இது நான் நைட் ஃபுல்லாக வச்சுட்டு நான் காலையில் இதை வந்து நான் கஞ்சி ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்ம காலையில் பார்க்கலாங்க. பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு, அதோடய கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த தண்ணி கூட நல்லா புளிச்ச வடை வருது, நல்லா இருக்குது, நல்லா வந்து சோக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த அரிசியை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ரொம்ப ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் நர நரன்னு அரைச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதோடய கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி தான் ஊற வச்சோம். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 2 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் இதுக்கு வந்து நம்ம தாராளமாக தண்ணி ஆட் பண்ணணும், அதனால தான் இவ்வளோ தண்ணி நம்ம அது வேகிறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். இப்போ வந்துட்டு நான் இதில் உப்பு ஆட் பண்ணணும். நான் வந்துட்டு ஹிமாலயாவில் பிங்க் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிங்க் ராக் சால்ட் இது நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுற டைமில் ஒயிட் சுகர், ஒயிட் சால்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். நான் வந்து நேச்சுரலாகவே போகல இதில் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வர்ற டைமில் தான் நம்ம வந்து அந்த பவுடர் ஆட் பண்ணணும். நீங்கள் பவுடர் இந்த மாதிரி டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சுடுதண்ணில் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அதில் வந்து நம்ம கூடெல்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி சேர்த்துலாம். அப்படி பண்ணோம்னா நமக்கு கட்டி சீக்கிரம் விழுகாது. இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது கட்டி விழுக சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஹீட்டை வந்துட்டு ரொம்ப லோவாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகணும், நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா வச்சுக்கலாம் எல்லாம் கட்டி விழுந்துடும். இப்போ நம்ம போட்ட உப்பே இதுக்கு போதுமான அளவுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இதே போல் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காகணும் இல்லைங்க, நம்ம ஓரளவுக்கு திக்னஸ் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கூலாச்சுன்னா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். நான் வந்துட்டு இந்த லெவல்லே நிறுத்திக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும். இதோடய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ஹெல்தியானது தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இதில் வந்துட்டு பசங்களுக்கு ஹனி இல்லைனா வெள்ளம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். டெய்லி இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாத்தையும் விட்டுடுங்க, இதையே டெய்லியும் காலையில் கொடுங்க, சூப்பராக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்தியானது. கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அது செக் பண்ணிங்கன்னா தெரியும் இதோட மருத்துவ குணங்கள் எவ்வளோ இருக்குன்றதை.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்திருக்கு, இதோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் இந்த தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.